ஹாய், ஹலோ, வணக்கம். இது மீனாட்சி டிவி. இது வீக்கெண்ட் விஐபியில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ நம்மளோட செலிபிரிட்டி இங்கே யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜித்து வந்திருக்காரு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து நம்மளுக்காக ஸ்பெஷலாக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கூட பேச வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம நிறைய பேச போகிறோம். பேச வேண்டிய கண்டென்ட் அப்படியே எடுத்து பேசிருக்கீங்க. ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. ஸோ மாய நதி படத்துடைய ஹீரோ நம்மளுடைய அண்ணா இருக்காரு. ஸோ அவரோட பேசிடலாம். ஹலோ அண்ணா, வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன்பா. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கேன். 2020 ஸ்டார்டிங்கே ரொம்ப அமர்க்கலமா. ஒரு ஆடியோ லான்ச், ஒரு படத்தோட ரிலீஸ், அதனுடைய ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ ஓகே, மாயநதியோட படத்தை பற்றின விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? இதுக்கான மெனக்கடல் ஏதாவது இருந்ததா? மாயநதி படத்தினுடைய முதல் நான் வந்து சுப்பிரமணிய சிவா, கேஎஸ்கே செல்வா இவங்க மூலமாக தான் நான் செலக்ட் ஆகி போயிருந்தேன். ஆடிஷன் போனவுடனே டைரக்டர் வந்து என்னை பார்த்து முதல் கேட்ட கேள்வி, ஆக்சுவலாக இது ஒரு ஆட்டோ டிரைவர் கேரக்டர். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சாக்லேட் பாய் மாதிரி இருக்கீங்க, எங்கள் ஏரியாவில் இப்படிலாம் இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஒல்லியாக கருப்பாக தான் ஒரு பையனை பார்த்துட்ருக்கோம். சரி சார்னு சொல்லிட்டு, எப்போ சார் நெக்ஸ்ட் ஆடிஷன் வைப்பீங்க? போயிட்டுருக்கு சார், ஒரு 1 வீக் கழிச்சு நான் வரவா அப்படின்னு. ஓகே, 1 வீக் ஃபுல்லாக போட்டு ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சு அடிச்சு டார்க்காகி கொஞ்சம் ட்ரிம் ஆகி அப்படி போனவொடனே பார்த்தனே ஆள் அப்படி பண்ணிட்டார், இமீடியட்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இது ஆட்டோ மெயின் கேரக்டர்ன்றனால நான் ஆடியோ ஆஃபீஸில் போய் நான் பேட்ச் அப்ளை பண்ணிவிட்டு மதுரையிலையும் மாயாவரத்திலையும் நானே ஆட்டோ லீஸ்க்கு எடுத்து ஒரு 20 நாள் ஓட்டினேன். ஆக்சுவலாக டீமுக்கே தெரியாமல் நல்ல ஒரு வசூல் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், டெய்லி வந்து 1200 ரூபா எனக்கு இன்கம், அதில் 600 ரூபா அவருக்கு லீஸ் கொடுத்துருவாங்க, அதுலேயும் போயிடலாம் போல. ஆமாம், டெய்லி 800 ரூபா எனக்கு கிடச்சிது. ஆனால் இந்த கேரக்டருக்காக நீங்கள் ஆட்டோ டிரைவராக இருந்தீங்க, இவ்வளோ மெனக்கெட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த லவ் சீக்வன்ஸில் நீங்கள் எந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன் இருந்தது உங்களுக்கு? இப்போது இந்த படத்துக்கு ஏன் ஆட்டோக்கு வந்து அவ்வளோ மெனக்கெட்டுன்னா, இந்த படத்தில் வந்து அது ஒரு மெயின் சப்ஜெக்ட் ஆட்டோ. அப்போ நம்ம அதில் வந்து கண்டிப்பாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும், நம்ம கற்றுக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி வந்து ஹீரோயின் இருப்பாங்க, கேமரா இருக்கும், அந்த ஹோல் டீம் நம்ம திரும்பி வர வரைக்கும் ஒரு டென்ஷன்லேயே இருப்பாங்க. ஏன்னா ஒரு கேமரா வந்து க்ரோர் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ அதோட லென்சஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அப்போ அவங்க நம்பி அந்த விஷயத்தை கொடுக்குறப்ப நம்ம தில்லாக ஒரு தைரியமாக ஓட்டலாம், அதனால அதை பண்ணேன். லவ் சீக்வன்சஸ் வந்து அதுதான் எனக்கு கேட்கல அப்படின்னு. ஸோ அந்தனையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக வந்து இதில் என்ன ஒரு பெரிய காமெடினா, இது ஒரு காதல் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் இருக்கிற காதலே இல்லாத காதலை சொல்கிற ஒரு படம். காதல் இருக்கிற காதலே இல்லாத காதல் சொல்கிற படம். ஆமாம், இந்த காதல் எப்படி இருக்குன்னா, ஒரு புரிதலுக்கான காதல், ஒரு அப்பாவுக்கும் ஒரு பெண்ணுக்கும் முடியாத ஒரு புரிதலுக்கான காதல், ஒரு நண்பர்களுக்கிடையே உள்ள ஒரு காதல், ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் இடையே உள்ள காதல், அவங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு இடையில் உள்ள புரிதல்களை வந்து காதல்ன்ற வார்த்தையில நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர, இந்த படத்தோட கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் காதல் இருக்காது. ஆனால் ஃபேமில் பார்த்தீங்கன்னா அதிக ஷார்ட்ஸ் வந்து காதல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சரி, உங்களோட ஹீரோனோட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோட நம்மளோட நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ண மாதிரி? அப்படி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது எனக்கு இல்லை. ஓகே, ஏன்னா எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே அதை ஒத்துக்க மாட்டாங்க தான். அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுத்தாங்க, என்னோட பெஸ்ட் நான் கொடுத்தேன். நரேன் சார் அவரோட பெஸ்ட் கொடுத்தாரு, அப்புக்குட்டியன் அவர் பெஸ்ட் கொடுத்தாரு, எங்களோட படத்தில் இருந்த எல்லா ஃப்ரேமில் வந்தவங்களும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் நாங்கள் கொடுத்தோன்றதை விட அந்த டிரெக்டர் அசோக் தியாகராஜன், ஹீஸ் எ டாக்டர். ஸோ அவருக்கு இது ஃபஸ்ட்டு மூவி, அவர் அவ்வளோ பேர் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த ஸ்க்ரீனில் வந்து அபிசரனுக்கு எவ்வளோ பாராட்டுகள் கிடைச்சாலும், வெண்பாக்கு எவ்வளோ கிடைச்சாலும், அப்புக்குட்டிக்கு நரேன் சாருக்கு கிடைச்சாலும், எல்லாமே வந்து கிரெடிட்ஸ் கோஸ் டு டிரெக்டர், த ஒன் அண்ட் ஓன்லி டிரெக்டர். அது இல்லாமல் அவர் டாக்டர்னு வேறு சொல்லியிருந்தீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா டாக்டர்னா வந்து இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. அது இல்லாமல் இது வேற ஒரு ஜேர்னலாக இருக்கிறதுனால எப்படி அந்த அவர் ஸ்கிரிப்டிங் சொல்லும்போதே உங்களுக்கு பிடிச்சதா, பரவாயில்ல இவர் நம்பி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு கிடைச்சதா? இல்லை, அதுதான் ஆக்சுவலாக சுப்பிரமணிய சிவா சார் சொன்னோடனே நான் போனவொடனே இவர் இருந்தார். ஓகே, வழக்கமாக ஒரு டாக்டர் உடனே சரி, ஏதோ காசு இருக்கு வந்துட்டாங்க போல், சரி என்ன தான் சொல்கிறார் பாப்போம். எல்லாருக்கும் டாக்டர்னு சொல்லி நம்ம உள்ள லத்தியான ஒரு படம் வந்து அந்த டாக்டர் அது மாதிரி இருக்கும். நான் அப்படி போனேன், அவர் பார்த்தவொடனே உங்களுக்கு ஆட்டோ ஓட்டு தெரியுமா அப்படிங்கிட்டார். ஓட்டுவேன் சார், எங்கே ஓட்டுங்க அப்படின்னாரு. அவர் என்னை ஓட்டிட்டாரு, நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம பதில் ஓட்டானாமா சார், நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்லி அவர் சேர்லேயே உட்காந்து சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸ்டார்ட் ஆகும் மாதிரி பின்னாடி அவரை சுற்றி போய் பேக்கில் போய் திருகி அவர் அங்கே டேபிளில் துணியெல்லாம் எடுத்து தொடச்சலாம் பண்ண அவர் அப்படி வேற அடிச்சுலேயே ஆட்டோ ஓட்ட தான் சொன்னேன், நீங்கள் வந்து ஆயில் வரைக்கும் செக் பண்ணிட்டீங்களே அப்படி அப்படின்னாரு. அந்த இப்போ
ஒரு விஜிஏவாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அப்சர்வேஷன் தான். இப்போ ஆர்டர் டிரைவ்னா நம்ம ரெகுலர் ஆட்டோவில் போகிறோம் வரோம். இப்போ நான் ஆர்டர் டிரைவ் உங்களுக்கே சில விஷயங்கள் ஞாபகம் வரும், வண்டி இப்படி ஓட்டுவாங்க, இந்த கண்ணாடி பார்த்து பேசுவாங்க, இந்த கண்ணாடி டேன் பண்ணுவாங்க, இந்த பூத் அடிப்பாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பின்னாடி எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே மேனேஜ் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் வந்து பின்னாடி வந்து அதை கழட்டி ஆயில் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரெகுலர் பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டில் கை கட்டி ரைட்டில் டேன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தேன் நிறையா. ஐயோ மாயவர்த்தன் நாங்கள் அடித்த லூட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் கூட ஆக்சுவலாக வந்துட்டு மேக்ஸிமம் டேஸ் எப்படி இருக்கும்னா, நானும் ஹீரோயினும் அந்த கேமரா வந்து ஜிக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே இஷ்யூலாக வந்து ஷூட்டிங் போனோம். இப்போ நான் ஒரு நாலு படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு ஆறு படங்கள் பண்ணியிருக்கேன், நாலு ரிலீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. நாங்கள் ஷூட்டிங் போனால் என்னன்னா, காலையில் போனால் 6 மணிலேருந்து எல்லாம் பரபரப்பாக இருப்பாங்க. ஸோ இங்கே ப்ரொடக்ஷன் போவாங்கிற டேரக்ஷன் டீம் ஆகும், டஸ்டன் டேரக்டர் டீம் எல்லாம் அப்படி ஓடிட்டே இருப்பாங்க இல்லையா, கேமரா அது பரபரப்பாக இருப்பாங்க. எங்கள் ஸ்பாட்டுக்கு போனோம்னா காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் எல்லாம் அங்கங்கே ஓடுவாங்க. ஓகே 7 மணிக்கு எல்லாம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. கேமரா ஃபிக் பண்ணியாச்சா, கூடுங்க ஆர்டிஸ்டா அப்படின்னோடனே நாங்கள் வண்டி எடுத்தோம், நானும் வேணும்பா அந்த கேமரா அந்த ஆட்டோ. ஓகே நாங்கள் பாட்டு அப்படியே ஒரு ரோட்டில் போவோம். அதில் என்ன ஒரு ஹையஸ்ட் காமெடினா, சில ஷாட்டில் வந்து நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல திரும்பி பேச மாதிரி இருக்கும் ஹீரோயின்ட்ட. ஓகே அப்போ என் இடத்துல கேமரா இருக்கணும். ஓகே ஓகே ஜஸ்டிங் பேசவும் முடியாது அந்த கேமரா இருக்கிறதுனால. நான் திரும்பி பேசுவேன் பிரதர். ஓகே கேமரா வந்து ஆட்டோக்கு முன்னாடி இருக்கப்போ நான் அப்படி திரும்பி பேசிடுவேன். ஓகே அந்த பொண்ணுக்கு க்ளோஸ் வேணும்னா என் இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும், நான் உட்காந்துருக்க இடத்துல அது ஆட்டோ. ஓகே உங்களால் இமேஜ் பண்ண முடியாதா, என் இடத்துல கேமரா வச்சிட்டான்னா நான் எங்கே உட்காருது, வண்டி ஓட்ட முடியாது, ஓட்டணும் ஓட்டணும். ஐயோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த டிரைவர் சீட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பிரேக் அடிப்போம்ல, அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அதில் கீழே உட்காந்துக்கிட்டு இந்த சைடு பார்த்து இப்படியே ஓட்டிட்டு இந்த கேரளா மூணாறுலாம் போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஜீப்பில் ஓரமாக வந்துட்டு ஓட்டிட்டு போவாங்க. அவங்களாம் சேரில் உட்காந்துருப்பாங்க ப்ரோ. நான் சொல்றது அந்த சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட் எடுத்து அதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே அதுக்கு கீழே பிரேக் அடிப்போம்ல, அந்த இடத்துல உட்காந்துருப்பேன், கீழே உட்காந்துருப்பேன் ஆட்டோவில், இப்படி மேலே இப்படி பிடிச்சிட்டு நம்ம மேலே பார்க்க முடியாதுல்ல, இப்படி கீழே சைடில் பார்த்துட்டு மெயின் ரோடு அது ஆக்சுவலாக. ஓகே ஏன்னா மெயின் ரோட்ல தான் ஓட்டும். என்ன ஹையஸ்ட் காமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்போசிட்ல வரவங்களாம் பதறிட்டானுங்க. ஏன்னா ஒரு ஆட்டோல பொண்ணு மட்டும் தனியா வரும், ஆட்டோ சீட்ல கொண்டு தெரியாது இல்ல, ஆப்போசிட்ல வரவங்களுக்கு தெரியாது இல்ல. அவங்க அங்க இருந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இங்க வேற அந்த பொண்ணுக்கு லைட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்களா, ஆப்போசிட்ல பார்த்தா அந்த பொண்ணு தனியா பேசிட்டு வரும் லைட்ல. எனக்கு சிரிப்பா இருக்கும், நான் கீழே உட்காந்து பார்த்தானே போவேன். பைக்ல போறவங்க எல்லாம் இப்படி திரும்பி பார்த்துட்டு போய் மோதல காட்சிகள் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய கரியர் வந்து நீங்கள் 2011 ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ அதில் ஆடுகளம் மூலிமா ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்து சொன்னீங்க, அதை பற்றின விஷயங்களை நீங்கள் எங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் படித்தது மூலம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி ஆடுகளமில் பார்த்திங்க அப்படின்னா, அவர் அண்ணா பற்றி நான் சொன்ன விஷயம் என்னென்னா, பல்சர் பைக் எடுத்து ஏதாச்சியாக நீங்கள் போனது அந்த ஒரு பல்சரோட சவுண்டு வச்சு வெற்றிவாரன் சார் பையன், இந்த பையன் தான் அந்த கேரக்டர் சூட்டாவா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேரக்டர் வாங்கி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம படத்தில் வரோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவோம், அண்ணா கூட்டு போயிருக்காரு. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீன் வராமல் ரொம்ப ஒரு அப்செட்டாக இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதே பெப்பியாக சொல்லணும்னா, ஓகே நான் பைக்கில் போனேன், அங்கே டாப்ஸியும் தனு சார் நின்னாங்க, நான் கேஷ்டில் போனேன், டாப்ஸியை பார்த்துட்டு போய் ஒரு சோத்தில் மோதி கீழே விழுந்துட்டேன். அந்த சவுண்டை எல்லாம் திரும்பி பார்த்தா என் பைக்கில் ஆல்ட்ரேஷன்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ யார் இந்த பையன் சொல்லி கேட்டு என்னை அவர் கூப்பிட்டது தான் விஷயம். ஓகே ஓகே அப்போவே வெற்றிமாறன் சார் சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணீங்களா வெற்றிமாறன் சார்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது? இல்லை அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேனே. ஓகே ஓகே ஒரு சும்மா தானே போனோம். ஓகே ஓகே பெருசாக நம்மளுக்கு அப்போ நடிப்புலலாம் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு படத்தோட ஹீரோவே ஆயாச்சு. ஸோ இப்படி போயிட்டு நான் சொல்கிறது அந்த டைமில் சரி, நம்ம எந்த ப்ரொஃபஷனல் போயிட்டாலும் அங்கே நம்மளோட டேலண்ட் நம்ம வளர்ந்துக்கணும் இல்லையா. நீங்கள் இப்போ அசிஸ்டன்ட் ஆகிட்டீங்க, அங்கே உங்களோட பர்சனல் காட்டுவீங்க, இங்கே வந்துருக்கப்போ நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை காட்டுவீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே பெஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எல்லாமே மதுரையில் பண்ணீங்க. மதுரையிலேருந்து சென்னை ட்ராவல் வரும்போது எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? இதுக்கு முன்னாடி சென்னை உங்களுக்கு பழக்கமாக இருந்ததா, இல்லை சில மறக்க முடியாத மெமரிஸ் இருக்குல்ல சென்னையில்? நிச்சயமாக நான் மதுரையிலேருந்து ஸ்டேட்டாக சென்னைக்கு வரல ஆக்சுவலாக. ஓகே நான் மதுரையிலேருந்து கேம்பஸ் செல்ட்டாகி நான் பெங்களூர் போயிட்டேன், பெங்களூர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சென்னைன்றது வந்து எனக்கு ஒரு எட்டா கண்ணி தான், விச் மீன்ஸ் அவ்வளோவா தெரியாது எனக்கு, இங்கே யாரையுமே தெரியாது. ஸோ பெங்களூரில் இருக்கப்போ ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டாக வந்து ஒரு டிஷர்ட் வாங்க போகிறப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒருத்தர் மீட் பண்ணேன், அவர் உங்களுக்கு படிக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டார். நான் ஓகேன்னு சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன், திருப்பி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து ஹெச்ஆர் கிளாஸ் எடுத்துருக்கேன், ஒரு பையன் ஓவர டீஸ் பண்ணான். ஓகே ஓகே மார்க்கில் கொண்டு அவனை எரிஞ்சேன், என் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸோ அந்த ஹீரோயிசம்னா எங்கள்கிட்ட கட்டாங்க சார், முடிஞ்சால் சென்னையில் கட்டாங்க சார் அப்படின்னா, இம்மிடியாக ரிசைன் பண்ணி இங்கே வந்துட்டேன். எனக்கு சென்னையும் தெரியாது, இங்கே ஒரே ஒரு டைலாக் அப்படியே சென்னையில் அப்படியே, ஆமாம் எனக்கு யாரையுமே இங்கே தெரியாது, ஐ டோன்ட் நோ எனிவான். ஓகே ஸோ அப்போ இங்கே வந்தப்போ தான் நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு வந்து அபிஞானம்னு ஒருத்தர் தான் வந்துட்டு எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார், என்னோடய ஃபுட்டு கூட அவர் தான் பண்ணார். ஏன்னா இங்கே வந்தவுடனே வழக்கம் போல் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாயகன் உருவாகி அந்த மாதிரி நம்மளை ஒரே சாங்கில் இல்லை நம்மளை கவுத்திட்டானுங்க. வந்தவொடனே இருக்கிறதெல்லாம் ஓகே ஓகே பிடுங்கி விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் ஓவர் நைட்டில் அப்படியே வெளியே வந்துட்டோம்.
ஸோ அந்த பெயின் நிறைய இருக்கிறப்ப அபின்னு ஒருத்தர் வந்து எனக்கு உதவி பண்ணார். அவரோட பேர் தான் என் பேரில் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, அது அதுக்காக தான் நீங்க வச்சிருக்கீங்களா இல்லை உண்மையுமே? உண்மையிலேயே அவர் பேர் தான், என் பேர் சரவணகுமார். அடடே சே, ஒரு நட்புக்காக இப்படிலாம் ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு. நட்பு எல்லாருமே பண்ணிடுவாங்க ப்ரோ, ஆனால் அந்த நம்ம கஷ்டப்படுறப்ப தூக்கி விடுவாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக அது எல்லாமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் நானும் ஃப்ரெண்டாக போனால் நீங்கள் எப்பயுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். கண்டிப்பாக, ஆனால் நம்ம அந்த கஷ்டத்தை இருக்கப்ப யாருனே தெரியாமல் தூக்கி விடுவோம். ஸோ அது உண்மையாக அந்த கஷ்ட காலத்தில் தான் உண்மையான நண்பர்கள் நமக்கு தெரிவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்படி மறக்க முடியாத ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது? நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எனக்கு நல்ல சேலரி தான். ஸோ நான் அங்கே இருந்த லைஃப் ஸ்டைல் வேறு, இங்கே வந்துட்டு இனிஷியலாக இருந்த லைஃப் ஸ்டைல் வேறு. ஒவ்வொரு நைட்ல நான் ஒருத்தட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன் ஒரே நைட்ல. ஸோ அந்த நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு எப்படி இந்த சண்டே இந்த டே எனக்கு எப்படி விடிய போகுது, நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து என்கிட்ட மாத்துறதுக்கு டெஸ்க் கிடையாது, இந்த வாட்ச் செயின் எல்லாத்தையும் வித்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்ற ஒரு கொஸ்டினோட ஒரு ஸ்ட்ரகிளிங்ல இருக்கப்போ எக்ஸாக்டா சொல்லணும்னா, வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு இந்த தள்ளு வண்டியில வந்து கடல் வைப்பாங்க இல்லையா? ஆமா, அந்த கடலையும் ஒரு வாட்டர் பாக்கெட் தான் என் லைஃபை மாத்துச்சு ஆக்சுவலா அந்த டைம்ல. ஏன்னா நமக்கு ஒரே விஷயம் தான், நம்ம ஒரு ஃபோன் பண்ணால் இமீடியட்டாக நமக்கு 10,000 போகிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, வீட்டிலேருந்து நமக்கு பணம் போட ஆட்கள் இருக்கிறாங்க. அது வேணாம் சொல்லிட்டு நம்ம கையில் இருந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அது நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணிச்சு. நம்மளை என்னைக்கு வந்துட்டு லாஸ்ட்டு 10 ரூபீஸோடு இந்த சென்னை விட்டுருக்கோ, இந்த சென்னை விட்டு நம்ம போகக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுக்க விட்டு அந்த ஸ்ட்ரகிளிங் தான். ஸோ நிஜமே ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹீரோ இருக்கும் பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. நீங்களும் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறையா பண்ணிட்டுருக்கீங்க. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? உங்களை நீங்கள் வந்து பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லை அது ஒரு காரணமாக இருக்குமா? 2004 December 26 வந்து சுனாமி வந்தது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பாலிடெக்னிக் படிச்சுட்ருக்கேன். ஓகே, அப்போ வரைக்கும் நான் மதுரையில் சாதாரணமாக வந்து லைக் ஒரு ஒரு ஃபேமிலியில் பிறந்து அப்படியே போயிட்டு அப்படியே படிச்சுட்டு ஒரு பாலிடெக்னிக் படிக்கிற ஒரு பையன், அவ்வளோதான் எனக்கு வெளி உலகம்லாம் எதுவுமே தெரியாது. ஓகே ஓகே, அப்போ நீ படிச்சுட்டு இருக்கப்போ சுனாமி வந்துருச்சு, பேப்பர்லாம் பார்க்குறேன், இந்த நிறையா மிஷினரிஸ்லாம் வந்துட்டு வாலி இருக்கு பார்த்தீங்களா, வாலி இந்த உண்டிலெலாம் வந்துட்டு இந்த மாதிரி சுனாமி நிவாரண நிதியும் போட்டுட்டு 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. என் பென்சிலையும் என் பக்கத்து பெஞ்சிலையும் ஒரு 10 பேர் இருந்தோம், யார்ட்டுமே காசு இல்லை. ஓகே, அந்த டைமில் என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்து, மாப்பிள்ளா சேர்த்து நீ போடுறா ஒரு 200 ரூபா போடுறா அப்படின்னானுங்க. அவனே நான் எடுத்துகிட்டு 200 ரூபா சரி சொல்லிட்டு ஒரு 100 ரூபா போட்டு அந்த 100 ரூபா வச்சிட்டேன். நான் யோசிச்சிட்டே இருந்தேன், யாருனே தெரில, நம்ம உங்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு போய் சேருமா சேராதா அப்படின்னு யோசித்தேன். சேராது, ஆனால் எல்லோரும் கொடுக்க ஆசைப்பட்றாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோட யோசிக்க, நான் வந்து அப்துல் கலாமோட டைஹார்ட் ஃபேன். அப்போ தான் நான் வந்து அறிவுச்சிறுகள் அக்னிச்சிறுகள் புக்கில் நான் எப்பயுமே வச்சுருப்பேன். அக்னிச்சிறுகள் நான் எப்பயுமே வச்சுருப்பேன் என்னோட பாட புத்தகர்கள் இல்லையோ அக்னிச்சிறுகள் என்னோடய இதில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ஐடியா தோணுச்சு டக்குன்னு. நான் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜாக நிறையா அப்பப்போ எழுதி வச்சுட்டே இருப்பேன், எதாவது படிக்கிறதா எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா ஒரு 1000 ஜெனரல் நாலேஜ் இருந்தது, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அறிவுச்சிறுகள் ஒரு புக் எழுதினேன். இம்மிடியேட்டாக எழுதினேன், ஓவர் நைட் 2 நாளில் பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணி ஒரு புக்கோட மேக்கிங் காஸ்ட் வந்து 4 ரூபீஸ் தான். ஓகே, அதை வந்து எங்கள் காலேஜில் வந்து 10 ரூபீஸ் நான் சேல் பண்ணேன். இம்மிடியேட்டாக 1000 வந்துச்சு. இம்மிடியேட்டாக செகண்ட் எடிஷன் போட்டோம், தேர்ட் எடிஷன் போட்டோம், 80,000 ரூபா வந்தது. ஸோ அந்த காசு அப்படியே சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி ஒன்றுமே பண்ணல. நேராக நானே நாகப்பட்டினம் போனேன், வேதாரண்யம் போனேன், வேளாங்கண்ணி போனேன். அங்கே யார் யாருக்கு போர்வை தேவைப்படுதோ, ஃபுட்டு தேவைப்படுதோ எல்லாமே டிப்ளமோ படிக்கிறப்பே நான் பண்ணிட்டேன். இட்ஸ் 2004, 16 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு அனாதை ஆசிரமம் போகிறப்ப இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான். சும்மா என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போய் நான் சாப்பாடு பண்ண போனேன். அப்போது கொடுக்குறப்ப வந்துட்டு அங்கே அந்த குடிசையில் வந்து லாஸ்ட் ஹோட்டலாக இருந்தது. இந்த குழந்தைகள் வரிசையாக உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த பன்றி வந்து அந்த இலையில சாப்பிட்றது நான் கண்ணார பார்த்தேன் நான். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து நம்மளை மாற்றிச்சு. சினிமாவுக்காக நம்ம பண்ணல. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்குறவங்ககிட்ட நிறைய பேர் பண்ணுறதுனால அப்படி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 2015 வந்துட்டு நான் சென்னையில் தான் சாலிகிராமத்தை தங்கியிருக்கேன். ஒரு நாள் காலையில் ஒரு 2:00 வந்து ஏதோ ஒரு ஃபீல் ஆகி டக்குன்னு முடிச்சு பார்த்தா என் வீடு பூரா தண்ணி. ஓகே, ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தண்ணி, நறுக்க கட்டில் முதல் கூட தண்ணி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதே தெரில. டோர் ஓப்பன் பண்ணால் ஏரியா ஃபுல்லாக பவர் இல்லை, ஃபுல் தண்ணி. ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே கடை இல்லை, பவர் இல்லை, ஏடிஎம் இல்லை, எதுவுமே இல்லை. என்கிட்ட இப்போ ஒரு 80,000 ரூபா என்னோடய ஏடிஎம்மில் காசு இருக்குது. ஒரு 10 ரூபாய்க்கு என்னால் வாட்டர் பாட்டில் வாங்க முடியல. எஸ், அப்போ நான் வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கு ஏற்றப்ப ஒருத்தர் இருக்கார், பெரிய ரிச்சஸ்ட் பர்சன். வீட்டுக்குள்ளே 4 கார் இருக்கும், அவரோட கார் எனக்கு நல்லா தெரியும். 4 கார் இருக்குது. நாங்கள் பைக்கு நிப்பாட்டினாலே சண்டை போடுவார், என் வீட்டு வாசலே பாட்டுறீங்க, ஒரு மாதிரியான ரூடு கேரக்டர். நல்லா ஞாபகம் இருக்குது, நான் போய் கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்லாம் வாங்கி ஒரு பிரெட்டு பாக்கெட்டும் வந்து வாங்கிட்டப்ப அவர் என்னை பார்த்த பார்வை எனக்கு ஒரு மாதிரி புரிதல் இருந்தது. நான் போய் கொடுத்தப்ப அப்படி வாங்கினார், கையில் இப்படி வாங்கினார். அப்போ ஒரு விஷயம் இருந்தது, ஒரு இயற்கை பேரிடர் வந்ததுன்னா எவ்வளோ பெரிய கொடி சொன்னாலும் இப்படி தான் நிற்கணும். கண்டிப்பாக இல்லையா? அந்த ஸ்டேட்டஸ்லாம் போயிடும்ல, அந்த அவங்களுக்கு அது எவ்வளோ பெயின் இருக்கும்.
சரியான நேரத்தில் நம்ம கொடுக்குற ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு இதுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு. இல்லை இல்லை, அந்த சரியான வார்த்தைகள் சொல்லணும்னா அவங்க அவ்வளோ ஸ்டேட்டஸில் இருந்து அந்த இடத்துல வாங்குறப்ப அவங்களுக்கு பெயின் இருக்கும்ல. கண்டிப்பாக. பட் ஆனால் வேறு வழி இல்லை, அது மட்டும்தான் என்னை இந்தளவு தோண்டுச்சு. அஸ்ஸாம், கேரளா, ஒரிசா, சென்னை, வர்தா, ஓகி, கஜா புயல் எல்லாத்துக்கும் நான் போகிறதுக்கு முக்கிய காரணம் அதுதான். வெண்பா அவங்கள பற்றி சொல்லுங்களேன், வெண்பா எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க? ஏன் எங்கே சுற்றுனாலும் வெண்பாக்குலேயே வந்து நிற்கிறீங்க. வெண்பா பற்றி சொல்லணும்னா, டு பி ஃப்ராங்க், வெண்பான்னு எனக்கு யாரும் தெரியாது. ஓகே, இப்போ வரைக்குமே. இப்போ வரைக்குமா? ஆமாம். இப்போ இந்த ப்ரொமோஷன் டைமில் தான் வெண்பா விட்டு நான் பேச ஆரம்பித்தேன். என் மொபைலில் வந்து வெண்பாவோட நம்பர் வாங்கினதே இப்போ தான். ஓகே. நாங்கள் இந்த படம் பண்ணி 1 இயர் முடிஞ்சது. ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹாய் கூட சொல்லிக்க மாட்டோம் ரெண்டு பேரும். ஓகே. பாய் சொல்லிக்க மாட்டோம். கேமரா ஆன் பண்ணி ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருவோம். ஏன்னா எங்களோட கேரக்டர் ரெண்டு பேரும் கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுடைய காதல் வந்து காதலே கிடையாது, ஒரு இனக்கவர்ச்சின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கப்ப நாங்கள் ரெண்டு பேரும் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹாய் பாய்னு பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டே ஷார்ட்டில் வந்துட்டு அதோட ரிசம்பளன்ஸ் தான் இங்கே கிடைக்கும். ஓகே. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் டைட்டாக தான் இருப்போம், பேசிக்கவே மாட்டோம் ஸ்பாட்லேயும் சரி எப்பயுமே சரி. இப்போ இந்த இன்டர்வியூஸ்லாம் சிரிச்சே பேசிக்கிறோம் ரெண்டு பேரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ மாய நதி படத்தை பத்தி நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்க என்ன விஷயங்கள் சொல்லுங்க? இந்த படத்துல என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு? இது படம்னு நான் ரெகுலர் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் ரெகுலரா 4-5 படங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த படத்தோட ப்ரொமோஷனாக வந்து என் படம் பாருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த படம் வந்து எங்களுக்கான படம் இல்லை, உங்களுக்கான படம். உங்க வீட்டில் பள்ளி செல்லக்கூடிய மாணவிகள் யாராவது இருந்தாங்கன்னா, உங்க தங்கச்சியா இருக்கலாம், உங்க மகளா இருக்கலாம், பக்கத்து வீட்டு பாப்பாவா இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம், 13 வயதை தாண்டின பெண்கள் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தாங்கன்னா, தயவு செய்து அவங்க குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்க சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட லைஃப்பில் யாருமே அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண தேவை இருக்காதுன்றது எங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான ஒரு கதையை மையப்படுத்தி எடுத்ததா இல்லை ஒரு கற்பனையா? மாயநதி அதோட இயக்குனர் வந்து ஒரு டாக்டர்னு சொன்னேன். கண்டிப்பாக. ஒரு நாளைக்கு 300 பேர் அவரோட கிளினிக் வசல் நிற்பாங்க எப்பயுமே எப்பயுமே. அவ்வளோ ஃபேமஸான ஒரு டாக்டர் அவர் மாயவரத்தில். அவர் கைப்படாத குழந்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாளைக்கு அவர் ஆவரேஜாக ஒரு 20,000 ரூபா சம்பாதிச்சா கூட யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அவர் ஏர்ன் பண்ணலாம். அங்கே நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 வருஷம் அவர் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த படத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் மனுஷன் சென்னையை விட்டு போகல. எதனால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேறு என்னவா இருக்கும், கண்டிப்பாக டெடிக்கேஷன் தான். ஒரு உண்மையான சம்பவம், அவர் குடும்பத்தில் அவர் பார்த்த சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பர், அது நல்ல விஷயம். அதுவும் மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் விழிப்புணர்வாக இருக்கணும்னு நினச்சதுக்கே உண்மையுமே பாராட்டலாம். ஸோ அடுத்த படத்தில் என்ன ஹீரோயின் உங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க இருந்தால் எனக்கு கரெக்டான ஒரு பேராக இருப்பாங்க அப்படின்னா? இந்த கேள்வியை 2 விதமாக நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே. உங்களுக்கு ஆசை இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் அது ஆசையை சொல்லிடுவேன். ஓகே. இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிற இடத்துல கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னு ஓகே ரெண்டுமே சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அஃப்கோர்ஸ் அடுத்த படத்தில் இவங்க ஹீரோயின் வந்து ஆசையை இருக்குன்னா அஃப்கோர்ஸ் அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நடிக்க வந்த எல்லாருமே வந்து ஒரு ஆம்ஷோன் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட அப்பியரன்ஸ் பற்றியோ பெர்ஃபார்மன்ஸ் வச்சோ நம்ம டிவைட் பண்ண முடியாது. யார் நடித்தாலும் நான் நடிக்க ரெடி. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அபிசரணன் வந்து இவங்களை ஹீரோனா போகணும்னு சொல்கிற இடத்துல இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. இருந்தாலும் ஆசை இருக்குல்ல சே, இவங்க எனக்கு ஒரு ட்ரீம்களாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சினிமா வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது? அப்போ நீங்கள் இந்த கேள்வியை மாற்றி கேட்டு உங்களோட ட்ரீம்கள் யார் சினிமாவில் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களோட ட்ரீம்கள் யாராக இருக்கும் கேட்டீங்கன்னா, எனக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க. நான் 8th படிக்கிறப்ப முத்துன்னு ஒரு படம் வந்தது. எஸ், அது வந்து மீனா மேடம். ஒரு படம் வந்ததுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தலைவர் படம் இல்லையா அது? இல்லை அந்த டைம்ல நான் சொல்ல ஒரு படம் எனக்கு அப்போலாம் நாங்கள் ஒவ்வொரு படமாக தான் போக முடியும், இப்படிலாம் போக முடியாது இல்லையா, வாரத்துக்கு 7 படம் ரிலீஸ் ஆகாதுல்ல. அப்போ அப்போது மீனா மேடம் டைஹார்ட் ஃபேன் தான். ஐயோ ஐயோ, எங்கே பார்த்தாலும் மீனா மேடம் ஃபோட்டோ இருக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. என்னோடய லெட்டரில் ஐ மீன் தமிழ் கட்டுரை நோட்டு தெரியுங்களா உங்களுக்கு, அதில் வந்து மீனா துறை தான் அமைச்சிருப்பேன். சினிமாக்குள்ள வந்தா இவரு நம்ம அம்மா கிருஷ்ண சிவாசர் வந்து ஒரு ஆட் டைரக்ட் பண்ணாரு. அதில் நான் ஒரு யங் சாமியான ஒரு ஹீரோ ரோல் பண்ணேன் அந்த ஆட்ல. எனக்கு பேர ஒரு பொண்ணு பண்ணிச்சு, அது இப்ப பெரிய ஹீரோயின், அது வேணாம் அதை விட்டுருங்க. அந்த பொண்ணோட அம்மா யாருன்னு பார்த்தா கடைசி மீனா மேடம், எனக்கு மாமியாராக வந்தாங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல. பட் இருந்தாலும் அதான் ஒரு ட்ரீம்களாக இருந்தவங்க ஒரு மாமியாராக வந்தாங்க.
சோ மீனா துணை பத்தி அவங்க கிட்ட சொல்லிருந்தீங்களா ஏதாவது? ஐயோ அன்னைக்கு சொல்லி சொல்லி சிரிச்சா. ஓகே. ஐயோ மீனா மேடம், ஐயோ மீனா மேடம் நானே கேமரா டேய் நீங்க மாப்பிளடா, உங்க பொண்டாடி பக்கத்துல இருக்குடா, மாமியார அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். சூப்பர். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, சோசியலுக்கான அவேர்னஸா நிறைய விஷயங்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னி உங்களோட அடுத்த படங்கள் எந்த மாதிரி இருக்கணும்? இப்போ நான் வந்து கொம்பு வச்ச சிங்கம் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பிரபாகரனோட இயக்கத்தில் சசியன் கூட நடிச்சிருக்கேன். ஏற்கனவே குட்டி பிள்ளைக்கு அப்புறம் ரெண்டாவது படம். அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு எஸ்ஆர் பிரபாகரன் வந்துட்டு. இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை வந்து சாட்டேடியாக சொல்லாமல் சாஃப்டாக சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு முறை ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். சுந்தரபாண்டியனில் வந்து கோடேட்டராக இருந்தவர் தான் அவர் படம் பண்ணுறார், சிவாஜின்னு சொல்லி. அது வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை, அது ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த காலேஜ் போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த இரண்டு தரப்பு மாணவர்கள் இருப்பாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பதிவு பண்ண ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 23 கிலோ கம்மி பண்ணேன் அந்த படத்துக்காக. ஏன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நடிக்கணும். இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 40-45 நினைக்கிறேன். இல்லை இருக்கிற வெயிட்டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 45-50 இருப்பீங்க. இல்லை 23 போயிடுச்சு அப்படின்னா. இல்லை நான் மலையாள படத்துக்கு அப்போ 90 போட்டிருந்தேன், வெயிட் நல்லா ஏற்றியிருந்தேன். மலையாளத்தில் நான் ஹீரோ ரெண்டு படம் பண்ணிட்டேன். எஸ் நான் பார்த்தேன் சாங்ஸ்லாம். ஆமாம். ஸோ வந்துட்டு எட்டு முறை பண்ணியிருக்கேன். சாயம் பண்ணியிருக்கேன். சாயம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமாக பேசுகிற ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக அது நியூஸ் அப்போ சொல்லக்கூடாதுன்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. படம் கேட்கறதுக்காக தான் நாங்கள் போட்டு போட்டு வாங்கிட்டு இருக்கோம். படம் முடிஞ்சுது. கண்டிப்பாக அதோடைய முதல் தகவல் வெளியேறப்பே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும். சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மொழியிலும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம தமிழில் பண்ணுறக்கும் மற்ற மொழி படங்களில் பண்ணுறக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? வீட்டு சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக குண்டக்க மண்டக்க கொஸ்டின்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்வமாக வராங்க நிறைய பேர். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆர்வக்கோளராக வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி வந்தால் ஒரு பெரிய ஆக்டராக வந்து சப்ஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளாக இல்லை, டெஃபினட்டாக கிடையாது. ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், சினிமா நம்ம வந்து சினிமாவை தேடி போக தேவையே கிடையாது. இந்த உலகத்தை நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சினிமாவுக்கு நீங்கள் தேவைன்னா உங்களை தானாக தூக்கி கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சிடும். அப்படி ஒருத்தன் தான் நான். ஸோ நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேக்கப் வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு உண்மையான சினிமா தாகம் இருந்ததுன்னா, இல்லை சினிமாவுக்கு நீங்கள் வேணும்னா, நீங்கள் சினிமாவில் கண்டிப்பாக இருப்பீங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருந்தேன். ஸோ அதை பற்றின அனுபவங்கள் வெல்லா நான் சொன்ன மாதிரி என்னோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டியில் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஜல்லிக்கட்டுனா மதுரை பையன் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அது ஆரம்பிச்சுனே மதுரைக்கு போனால் அங்கே அலங்கால போனோம். அடுத்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொம்பு வச்ச சிங்கம், அதெல்லாம் அந்த சாயிலே இருந்தது. இல்லை, அடுத்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு படம், அது ரிவீல் ஆகும். பட் இது என்ன நடந்தது அப்படின்னா, அதெல்லாம் ப்ரொடெஸ்ட்லாம் முடிஞ்சு ஓகே, வாட் எவர், எவ்ரி திங் இஸ் ஓகே. இப்போ சமீபத்தில் ஜல்லிக்கட்டுக்காக நம்ம தெருவில் சென்னையிலேயோ உலகமாக போகிறாங்க எத்தனை பேர் ஜல்லிக்கட்டு மேலே ஆர்வமாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வருஷம் வருஷம் தொடர்ந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்கேன். முந்தின வருஷம் நான் போனப்பையும், அதாவது ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் போனப்பையும், 8 வந்து படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க, 3 இறந்துருந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 6 இறந்துருக்கிறாங்க மதுரையில் மட்டும். அது போக வந்து நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ உங்களோட சேனல் வழியாக நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பலதரப்பட்ட விஷயங்களை பார்க்கணும். எல்லாருமே நம்ம வந்து போய் கவர்மெண்ட் நீ அதை பண்ணலை இதை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸே கிடையாது. ஜல்லிக்கட்டு அப்படின்றது எல்லாருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு பரிசுமான விஷயமாச்சு. ப்ரொடெஸ்ட்க்கு அப்புறம் முன்னாடியிருந்தே இருந்தாலும் அதுக்கு நிறையா வந்து பரிசுகள் கார்லாம் கொடுக்குறீங்க. ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியை தயவு செய்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் ஏன் இன்சூரன்ஸ் போடக்கூடாது? சூப்பர். ஏன்னா நீங்கள் கமிட்டியில் வந்து கோடிக்கணக்காக நீங்கள் வந்து பரிசுகள் கொடுக்குறீங்க. ஸோ இந்த எப்போ எந்த ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் அதை வந்து கம்பல்சரியாக அதில் பங்கேற்கக்கூடிய மாடுகளுக்கும் வீரர்களுக்கும் கம்பல்சரி இன்சூரன்ஸ் போடணும். இன்கேஸ் ஆஃப் எனி திங் ஹேப்பன்னா அந்த வீரருக்கும் அந்த வீரர் அந்த குடும்பத்துக்கும் கண்டிப்பாக அந்த பணம் போய் சேரணும். இதை கமிட்டி தான் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணுன்றது வந்து என்னுடைய
ரெக்வஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அங்கே போய் சேரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. உங்களோட பேசின தருணங்கள் ரொம்ப ஜாலியாக கொண்டு போனீங்க. ஸோ இன்னும் உங்கள் ஃபியூச்சரில் பெரிய பெரிய லெவலில் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சரி, இதே மாதிரி அடுத்த ஒரு படத்தோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தொடர்ந்து கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். நினைச்சிட்டு ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னங்க ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சா? இதே மாதிரி அடுத்த எபிசோடில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீத்து.